ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லேர்ன் ஃபார் மைன் தமிழ் யூடியூப் சேனல். இதில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஃபோர்த்து செமஸ்டர் பி ஃபார்மில் நான்ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சிஸ்டம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கம் டு கிளாஸ். இப்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்ன, ஏன் அதுக்கான ட்ரக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் ஏதாவது ஸ்வெல்லிங், இச்சிங், ஃபீவர், அனல்ஜெசிக்கு, ஆன்டிபயோட்டிக்கு அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சிஸ்டம். அதாவது இன்ஃப்ளமேஷனை க்யூர் பண்ணுறதுக்காக கொடுக்குறதா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் த இன்ஃப்ளமேஷன் ஆர் ஸ்வெல்லிங், ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, அனல்ஜெசிக், ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும் இந்த ட்ரக்கு. இது எப்படி ஆக்ஷன் ஆகும் நம்ம பாடியிலன்னு பார்த்திங்கன்னா, ப்ரோஸ்டியோகிளாண்டின் வந்து செக்ரீட் ஆகிறத இன்ஹிபிட் பண்ணோம். நீங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கை வந்து நம்ம பாடிக்குள்ளே போட்டிங்கன்னா, பாடிக்குள்ளே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் போகுது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ப்ரோஸ்டியோகிளாண்டின் செக்ரீஷன் ஆகிறத இன்ஹிபிட் பண்ணோம். இதுதான் இதோட வேலை, இந்த ட்ரக்ஸோட வேலை. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இதில் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்னு பாருங்கள். இது நம்ம சிலபஸில் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன் மட்டும் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாலிசிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரக் வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஆஸ்பிரின். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, பேரா அமினோ ஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ். ஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ்ன்னு வந்தாலே பேராசிட்டாமல் அண்டு ஃபென்னாசிட்டின், ஓகேங்களா. அண்டு ப்ரப்னாயிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ப்ரப்னாயிக் அப்படின்னாவே இபுப்ரோஃபென் அண்ட் நாப்ராக்சின். இது எல்லாமே நமக்கு அனல்ஜெசிக் ஆன்டிபயோட்டிக்காக ஒர்க் ஆகக்கூடியது தான். ஆக்சிகம்னு பார்த்திங்கன்னா பைராக்சிகம்ஸ். தென் பைரசோலோன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஃபினைல் பியூட்டசோன். செலக்டிவ் காக்ஸ் டூ இன்ஹிபிட்டார்ஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரக்ஸ், அண்ட் அதிகமாக நம்ம செமஸ்டரில் கொஷின்ஸில் கேட்கக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. செலக்டிவ் காக்ஸ் டூ இன்ஹிபிட்டார்ஸ்னு பார்க்கும்போது செலிகாக்சிட், வேல்டிக் ஆக்சிட் அண்ட் எடோர்க் ஆக்சிட். தென் ஆந்த்ரனாலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்னாவே ஆந்த்ரனாலிக் மெஃபானமிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கு, மெஃபானமிக் ஆசிட் ட்ரக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அரைல் அண்ட் ஹெட்டிரோ அரைல் ஆசிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இண்டோமெத்தசின், டைக்ளோஃபினாக்ஸ், லெண்டாக், டோல்மெட்டின்ற ட்ரக் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸில் இருக்கிற சிந்தசிஸ்க்கு இருக்கிற ரெண்டு ட்ரக் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு ட்ரக் அண்ட் ஐயூ பேக் நேம் அண்ட் அதோட யூசஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிந்தசிஸ் வந்து நம்ம சிலபஸில் எந்தெந்த ட்ரக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இபுப்ரோஃபென்க்கும் மெஃபானமிக் ஆசிட்க்கும் இருக்குது, அதாவது ப்ரப்பனாயிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்க்கும் ஆந்த்ரனாலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்க்கும் இருக்குது. அந்த ரெண்டு ட்ரக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரப்பனாயிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு, அதில் என்ன வருது நம்மளுக்கு, இபுப்ரோஃபென் வருது. இபுப்ரோஃபனோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்கன்னா, சிக்ஸ் மெம்பர் ரிங்கு போட்டுட்டு இதில் சிஹெச் சிஓஓஹெச் போட்டுக்கோங்க, சிஹெச் த்ரீ. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஹெச் டூ சிஹெச் தென் சிஹெச் த்ரீ டூ டைம்ஸ், ஓகேங்களா. இதோட சிந்தசிஸ்ன்னு பார்த்திங்கன்னா, பென்சீன் வித் சிஹெச் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ ட்வைஸ் ஃப்ரேம் போட்டுட்டு, அது அசிட்டைலேஷன் ஆகும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிஹெச் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ அப்படியே தான் இருக்குது, சிஓ சிஹெச் த்ரீ மட்டும் நமக்கு அடிஷனல் ஜாயிண்ட் ஆகும். அதை ஹெச்சிஎன் கூட ட்ரீட் பண்ணும்போது நம்ம சிஹெச் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ டூ டைம்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த சி இங்கே ஒரு ஹெச் ஜாயிண்ட் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த சிஹெச் த்ரீ அந்த சிஎன் வந்து அடியில் ஜாயிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் நடக்கும். ஃபஸ்ட்டுருந்தே பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் நடக்குது, ஓகேங்களா. அது ஹைட்ரோலைசிஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, சிஹெச் சிஓஓஹெச்சாக மாறிடுது, அவ்வளோதான். இதுதான் இதோட சிந்தசிஸ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிந்தசிஸ் ஆஃப் ஆந்த்ரனாலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ஆந்த்ரனாலிக் ஆசிட்னு பார்த்திங்கனாவே நமக்கு மெஃபானமிக் ஆசிடு. அது பார்த்திங்கன்னா ரெண்டு பென்சீன் ரிங்கு அண்ட் அமைன் குரூப்பு, மெத்தில் குரூப்பு அண்டு ஆசிட் குரூப்பு, ஓகேங்களா. இதுதான் மெஃபானமிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர்ஸ். இதோட சிந்தசிஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஆர்த்தோ குளோரோ பென்சோயிக் ஆசிடும் 2.3 சைலிடின் இதை சொல்லியிருக்காங்க.
அந்த ரெண்டு காம்பவுண்டையும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது பொட்டாசியம் கார்பனேட் முனியில் இல்லை நமக்கு சி இங்கே இருக்கிற ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிட்டு இங்கே இருக்கிற ஹெச்சு போயிடும், இங்கே இருக்கிற என்ஹெச் டூ போயிடும், ஹெக்கே வந்து இதுக்கு வேலை ஜாயிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த ஹெச்சிஎல்லோட ட்ரீட் பண்ணும்போது இங்கே இருக்கிற கேக்கு பதிலாக இங்கே ஹெச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், சப்ஸ்டியூட் ஆகும், இப்போ மெஃபானமிக் ஆசிட் கிடைக்கிறோம். இங்கே பொட்டாசியம் கார்பனேட் முன்னிலையில் ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணுற, அப்புறம் ஹெச்சிசிஎல் முனையில் ட்ரீட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? இங்கே இருக்கிற என்ஹெச் டூ வந்து ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஈஸியான குட்டி டாபிக் பார்த்துருக்கோம், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சிஸ்டம்னா என்ன, அதோட கிளாஸிஃபிகேஷன் அண்ட் சிந்தசிஸ் இருக்கிற ரெண்டு ட்ரக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரினா ஒன்றும் இல்லை, இன்ஃப்ளமேஷனை க்யூர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸ். இது வந்து நம்ம நார்மலாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஃபீவர் இல்லாத ஒரு நமக்கு வந்து பூண்டு இந்த மாதிரி இருக்கிற ட்ரக், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம க்யூர் பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்ரக்ஸ் தருவாங்க. இண்டோமெட்டாசிட், ஆஸ்பிரின், ஆஸ்பிரின்லாம் ஹார்ட் அட்டாக்கு தருது. இப்போ நம்ம பார்த்த மெஃபானமிக் ஆசிடுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயினுக்கு தருவாங்க, அண்ட் இபுப்ரோஃபன் பார்த்திங்கன்னா அனல்ஜெசிக்காக ஆகும், அதாவது மசில் பெயினுக்கு தருது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூசஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர்